شهد الله أنه لا إله إلا هو والملائكة وأولو العلم قائما بالقسط لا إله إلا هو العزيز الحكيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد، فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قال الله عز وجل: لقد من الله على المؤمنين إذ بعث فيهم رسولا من أنفسهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين. كنيمك சகோதர சகோதரிகளே, இந்த மாநாட்டு எந்த நோக்கத்திற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை சுருக்கமாக எடுத்துச் சொல்வதற்காக வேண்டி நான் வந்திருக்கிறேன். அடிப்படையில் கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, குர்ஆன் ஹதீஸ் ஒளியில் சில விஷயங்களை கேட்கும் பொழுது சொல்லும் பொழுது நம்முடைய ஈமான் நிச்சயமாக அதிகரிக்கும். எனவே இத்தகைய நிகழ்ச்சிகளுக்கு பின்னால் அறிஞர்கள் பயான் நிகழ்த்துகிறார்கள் என்று சொன்னால், அந்த பயான்களுக்கு பின்னால் குர்ஆன் ஹதீஸுடைய கல்வியை போதிக்கும் வகுப்புகளை நடத்தி வருகிறார்கள் என்று சொன்னால், அந்த வகுப்புகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை நோக்கம் நம்முடைய ஈமான் இதனை கொண்டு அதிகரிக்க வேண்டும், நம்முடைய ஈமான் வலுவடைய வேண்டும் என்பது ஒரு அடிப்படை நோக்கம். அதை நானும் நீங்களும் உணர்வோம். பயான் நிகழ்ச்சியில் உட்கார்ந்து குர்ஆன் ஹதீஸ் ஒளியில் சில விஷயங்களை கேட்கும் பொழுது, குர்ஆன் ஹதீஸ் ஒளியில் சில விஷயங்களை படிக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய ஈமான் அதிகரிக்கக்கூடியதை நாம் உணர்பவர்களாக இருப்போம். ஒரு முறை ஹந்தலா என்கிற ஒரு நபித்தோழர் அவர்கள் நாஃபக ஹந்தலா நாஃபக ஹந்தலா ஹந்தலா முனாஃபிக் ஆகிவிட்டான், ஹந்தலா நயவஞ்சகன் ஆகிவிட்டான் என்று இப்படி புலம்பிக் கொண்டு அழுது கொண்டே அபூபக்கர் சித்தீக் ரதியல்லாஹு அவர்களை கடந்து சென்றார்கள். நாஃபக ஹந்தலா முனாஃபிக் ஆகிவிட்டான், ஹந்தலா நயவஞ்சகன் ஆகிவிட்டான் என்று ஹந்தலா ரதியல்லாஹு அவர்களை புலம்புவதாக அழுவதாக பார்த்த அபூபக்கர் அவர்கள், எதற்காக அழுகிறீர், எதற்காக இப்படி சொல்கிறீர் என்று விசாரிக்க ஹந்தலா ரதியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், இல்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையில் நாம் இருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தை பற்றி நரகத்தை பற்றி எல்லாம் நமக்கு எடுத்து சொல்லும் பொழுது கண்கூடாக அந்த சொர்க்கத்தை நரகத்தை பார்க்கும் அளவிற்கு ஈமான் அதிகரிக்கிறது. ரசூல் சொர்க்கத்தை குறித்து நரகத்தை குறித்து பேசினால், அதை கேட்கும் பொழுது கண்கூடாக பார்த்தால் எப்படி சொர்க்கம் நரகத்தை நாம் நம்பிக்கை கொள்வோமோ அப்படிப்பட்ட ஒரு உச்சக்கட்ட ஈமானை நான் உணர்கிறேன். ஆனால் சபையை விட்டு வீட்டுக்கு சென்று மனைவி மக்களோடு கலந்து பேசினால், மற்ற வேலைகளில் ஈடுபட்டால் அந்த நிலையை நான் உணர்வதில்லை. இதுதான் நயவஞ்சகத்தனம், ரசூலுடைய சபையில் ஒரு நிலை, வீட்டுக்கு வந்துவிட்டால் உலக வேலைகளில் ஈடுபட்டால் அங்கு வேறு நிலை, ஈமானுடைய வேறு நிலை. எனவேதான் இதை நான் நயவஞ்சகத்தனமாக பார்க்கிறேன் என்று ஹம்தலா அவர்கள் சொல்ல அபூபக்கர் சித்தீக் ரதியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், நானும் இதை தான் உணர்கிறேன், வாருங்கள் ரசூலிடம் இதை குறித்து விசாரிக்கலாம். இருவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து இதை சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, உங்களுடைய சபையில் இருக்கும் பொழுது நீங்கள் சொர்க்கம் நரகத்தை குறித்து பேசும் பொழுது நல்லுபதேசம் செய்யும் பொழுது ஏதோ சொர்க்கத்தை நரகத்தை கண்கூடாக பார்ப்பது போல் ஒரு நம்பிக்கை ஈமான் அதிகரிக்கிறது, ஆனால் வீட்டுக்கு சென்று வீட்டு வேலைகள் உலக வேலைகள் மனைவி மக்களோடு சேர்ந்து கலந்து பேசும் பொழுது அந்த அளவிற்கு ஈமானை நாம் உணர்வதில்லை, இது நயவஞ்சகத்தனம்தானா என்று கேட்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்லை, நீங்கள் என்னுடைய சபையில் இருக்கும் பொழுது என்ன ஈமானை உணர்கிறீர்களோ அதே ஈமானை எல்லா நிலையிலும் நீங்கள் உணர்ந்தால் மலக்குமார்கள் கீழே இறங்கி வந்து உங்களுக்கு
கை கொடுப்பார்கள், முசாஃபஹா செய்வார்கள். மாறாக சாஅத்தன் வ சாஅ, சில சமயம் ஈமான் அதிகரிக்கும், சில சமயம் ஈமான் குறைந்துவிடும். ஈமான் என்று சொன்னாலே நன்மையான காரியங்கள் செய்யும் பொழுது அது அதிகரிக்கக்கூடியதாக இருக்கிறது, அல்லாஹுக்கு மாறு செய்யும் பொழுதெல்லாம் அந்த ஈமான் குறைவதாக இருக்கிறது. எனவே இப்படி சில சமயம் அப்படி சில சமயம் இருக்கதான் செய்வோம், இது இயல்புதான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிய வைத்தார்கள். எனவே அன்பானவர்களே, கல்வி சபைகளில் உட்காரும் பொழுது குர்ஆன் ஹதீஸ் தொடர்பான விஷயங்களை கேட்கும் பொழுது, சஹாபாக்கள் சலஃப் சாலிஹீன்களுடைய சம்பவங்களை கேட்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய ஈமான் அதிகரிக்கிறது. எனவே ஈமானை அடிக்கடி வலுப்படுத்தக்கூடிய ஒரு வழிதான் இந்த நிகழ்ச்சிகள். இது அடிப்படையாக ஒரு காரணம். சரி, அடுத்ததாக முக்கியமான இன்னொரு காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாத்தின் எதிரிகள் அது யாராக இருந்தாலும் சரி, எந்த சமூகமாக இருந்தாலும் சரி, இஸ்லாத்தின் எதிரிகள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் மக்களை இஸ்லாத்தை விட்டு தூரமாக்குவதற்கு பல சதிகளை செய்து வருகிறார்கள் என்பதை வரலாறு மூலமாக நம்மால் அறிந்து கொள்ள முடியும். அதற்கு சில உதாரணங்களையும் நாம் அடுத்து இன்ஷாலா பார்ப்போம். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் இஸ்லாத்தின் எதிரிகள் மக்களை இஸ்லாத்தை விட்டு தூரமாக்குவதற்கான சதி திட்டங்களை செய்து கொண்டுதான் வருவார்கள். சில சமயம் நேரடியாக களத்தில் என்ன செய்வார்கள், முஸ்லிம்களை எதிர்ப்பார்கள். இப்போது ஆயிரக்கணக்கிலே முஸ்லிம்களை, ஆண்கள் பெண்கள் சொல்லப்போனால் அதிகமான எண்ணிக்கையில் குழந்தைகளை சிறுவர்களை அநியாயமாக கொன்று குவிக்கிறார்கள். இப்படி ஒரு பக்கம் தன்னுடைய பகையை, தன்னுடைய வெறுப்பை முஸ்லிம்களை கொலை செய்து வெளிப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால், இன்னொரு பக்கம் அதைவிட மோசமான அவர்களுடைய சதிதான் என்னவென்று சொன்னால், அதை அரபியில் அல் கஸ்வுல் ஃபிக்ரி என்று சொல்வார்கள், சிந்தனை ரீதியான போர். களத்தில் இறங்கி நேரடியாக தாக்குவது என்பது அந்த காலத்திலிருந்து மக்கள் அறிந்து வைத்த போர். ஆனால் அதிகமாக இவர்கள் கையாளக்கூடிய போர் தான் சிந்தனை ரீதியான போர், அல் கஸ்வுல் ஃபிக்ரி என்று சொல்வார்கள். அங்கு ஒரு எதிரி நேரடியாக களத்தில் வந்து சந்திக்க மாட்டான், நேரடியாக வந்து மோத மாட்டான், மாறாக சிந்தனை ரீதியாக நம்மை தாக்குவான். அதுதான் சிந்தனை ரீதியான போர் என்று அழைக்கப்படுகிறது. இது மிக மோசமானது. களத்தில் எதிரி நம்மை தாக்குவதை விட இந்த சிந்தனை ரீதியான போரை கொண்டு தாக்குவது தான் நமக்கு மிக மோசமானது. ஏனெனில் களத்தில் நேரடியாக தாக்கி நம்முடைய உயிர் போய்விட்டாலும் அது கை சேதம் கிடையாது, அது நஷ்டமே கிடையாது. சொல்லப்போனால் சஹாபா பெருமக்கள் முத்தா என்கிற ஒரு போரிலே சஹாபாவுடைய எண்ணிக்கை மிக குறைவாக இருந்தது, 3000 அநேகமாக, ஆனால் எதிரிகள் 100,000 மேல் இருந்தார்கள். அப்போது என்ன செய்யலாம், களத்தில் இறங்கிவிடலாமா அல்லது காத்திருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தியை எடுத்து சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய உதவிக்காக இன்னொரு படையை அனுப்பிய பிறகு போரை தொடங்கலாமா, என்ன செய்யலாம் என்று ஆலோசனை செய்த பொழுது அப்போது அங்கு இருந்த ஒரு சஹாபி சொன்னார்கள், நாம் யோசிக்க தேவையில்லை, களத்தில் இறங்கிவிடலாம். களத்தில் இறங்கிவிட்டால் 2 நன்மைகளில் 1 நன்மை நிச்சயம், 2 லாபங்களில் 1 லாபம், 2 வெற்றிகளில் 1 வெற்றி நமக்கு நிச்சயம் கிடைத்தே தீரும். நமக்கு கை சேதமே கிடையாது, நமக்கு நஷ்டமே கிடையாது. களத்தில் இறங்கி எதிரிகளை நாம் தோக்கடித்து விட்டால் அதுவும் வெற்றிதான். ஒருவேளை அந்த எதிரிகள் நம்மை தாக்கி நம்முடைய உயிர் போய்விட்டால் அதுவும் வெற்றிதான், நமக்கு தோல்வியே கிடையாது, கை சேதமே கிடையாது என்று சொன்னார்கள். அந்த அடிப்படை அன்பானவர்களே, களத்தில் இறங்கி நேரடியாக ஒரு எதிரி நம்மை மோதுகிறான் என்று சொன்னால் அது பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த சிந்தனை ரீதியான போர் என்பது மிக பயங்கரமானது, நம்மை இஸ்லாத்தை விட்டவர்கள் தூரமாக்கி விடுவார்கள். இது அந்த சிந்தனை ரீதியான போரில் நம்முடைய மிகப்பெரிய தோல்வியாக அது இருக்கும். இஸ்லாத்தை விட்டு நாம் தூரமாக சென்று விட்டால், அவர்களுடைய நோக்கமே இதுதான், இஸ்லாத்தை விட்டு மக்களை தூரமாக்க வேண்டும், மரபு வழியை விட்டு தூரமாக்க வேண்டும், நற்குணங்களை விட்டு மக்களை தூரமாக்க வேண்டும். இதுதான் இந்த சிந்தனை ரீதியான போரில் அவர்களுடைய மிகப்பெரிய நோக்கம். அதற்காக அவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு வழி என்ன, மனோ இச்சை. மக்களுடைய மனோ இச்சையை தூண்டுவது, மனோ இச்சையை பின்பற்ற வேண்டும் என்கிற விஷயங்களை அவர்களுக்கே தெரியாமல் அவர்களுடைய சிந்தனையில் புகுத்துவது. ஒரு கட்டத்தில் அந்த மக்கள் மனோ இச்சையை அளவு கடந்து பின்பற்ற தொடங்கி விடுவார்கள், அதுதான் அவர்களுடைய வெற்றி இந்த போரிலே. எனவே அதற்காக அவர்கள் பயன்படுத்தக்கூடிய வழி என்ன, இந்த காலகட்டத்தில் இந்த திரைப்படங்கள், இந்த மியூசிக், இந்த ஆடல் பாடல், இது எல்லாமே
மனோ இச்சையை தூண்டுவதற்காக வேண்டி அவர்கள் பயன்படுத்தக்கூடிய வழிகள். இதெல்லாம் யதார்த்தமாக அவர்கள் கண்டுபிடித்ததை செய்யக்கூடிய விஷயங்கள், என்டர்டெயின்மெண்ட் என்கிற ஒரு நோக்கத்துக்காக மட்டுமே செய்யக்கூடிய விஷயங்கள் அல்ல. மாறாக என்டர்டெயின்மெண்ட் என்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் மிக முக்கியமான நோக்கம் மக்களை நல்ல ஒழுக்கங்களை விட்டு மார்க்கத்தை விட்டு தூரமாக்க வேண்டும். அவர்கள் சிந்திக்கக்கூடாது. அவர்கள் தன்னுடைய மனோயிச்சை இதெல்லாம் பார்த்து அவர்களுடைய மனோயிச்சை தூண்டிவிட்ட பிறகு அந்த மனோயிச்சை பின்பற்றுவதில் அவர்கள் மூழ்கி இருக்க வேண்டுமே தவிர சரியான விஷயத்தை குறித்து அவர்கள் யோசிக்கக்கூடாது, நேரம் இருக்கக்கூடாது. அதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு வழிதான், ஒரு சதிதான் என்னது? இந்த டிவி, இந்த திரைப்படங்கள், இந்த மியூசிக், இந்த பாடல்கள் எல்லாமே. இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்கள் ஒரு இடத்தில் எழுதுகிறார்கள், இந்த மியூசிக் என்பது, மௌசிகி என்பது ஒரு கட்டத்திலே விபச்சாரத்தின் பக்கம் வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறது என்று சொன்னார்கள். இவர்களுடைய இந்த கூற்றை சிந்தித்து பார்த்தால் சரி என்பதை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். குறிப்பாக அதில் தவறான கவிதை சேர்ந்து விட்டால், அந்த மியூசிக்கில் தவறான கவிதையை பாடலாக சேர்த்து விட்டால் அந்த வரிகள், அந்த வார்த்தைகள் நிச்சயமாக வாலிபர்களுடைய, குறிப்பாக இளைஞர்களுடைய மனோவிச்சை தூண்டிவிடக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதை நம்மால் இந்த காலகட்டத்தில் குறிப்பாக அறிந்து கொள்ள முடியும். ஒரு பக்கம் இந்த சதி, இன்னொரு பக்கம் இந்த குடி, போதை போன்ற விஷயங்கள். இன்று எத்தனை முஸ்லிம் மக்கள் குறிப்பாக மார்க்கத்தோடு பெரிய அளவில் தொடர்பு இல்லாத, பள்ளிவாசல் மதரசாவோடு பெரிய தொடர்பு இல்லாத, மார்க்கத்தை விட்டு தூரமாக இருக்கக்கூடிய மக்களில் பல குடும்பங்களை நாம் இன்று பார்க்கிறோம். அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய வாலிபர்கள், இளைஞர்கள் போதை பொருட்களுக்கு அடிமைகளாக மாறியிருக்கிறார்கள். போதை மிக மோசமான ஒரு விஷயம், எல்லா பாவங்களுக்கு தலையான ஒரு விஷயம் என்று அறிஞர்கள் சொல்வார்கள். அந்த ஒரு பழக்கம் வந்துவிட்டால் போதும், அவன் தொழுகையை குறித்து கவலைப்பட மாட்டான், தன்னுடைய மற்ற இபாதத்துகளை குறித்து கவலைப்பட மாட்டான். ஏன்? தன்னுடைய ஈமான், தன்னுடைய கொள்கையை, தன்னுடைய மார்க்கத்தை குறித்தும் அவன் கவலைப்பட மாட்டான். எனவே இளைஞர்களை குறிப்பாக மார்க்கத்தை விட்டு தூரமாக்குவதற்கு இவர்கள் பயன்படுத்தக்கூடிய இன்னொரு வழிதான் இந்த போதை வஸ்துகள், போதை பொருட்கள். அன்பானவர்களே, இதையெல்லாம் கொண்டு மனோ இச்சையை பின்பற்ற வேண்டும் என்பதை அவர்கள் இன்டைரக்ட்லி இந்த மக்களுக்கு போதிக்கிறார்கள். சிந்தனை ரீதியாக மக்களும் நினைச்சுகிறார்கள், அவர்களுடைய அந்த சதிக்கு ஏற்ப பயணிக்க தொடங்கி விடுகிறார்கள். எனவேதான் இன்று விபச்சாரம் என்பது பரவலாக இருக்கிறது, மானக்கேடான செயல்கள் பரவலாக இருக்கிறது. அந்த திரைப்படங்களில் எதை காட்டுகிறார்களோ, காதல், அந்த காதலுக்காக மார்க்கத்தை விடுவது இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது, அந்த காதலுக்காக வேண்டி தாய் தந்தையை புறக்கணிப்பது இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது, அந்த காதலுக்காக வீட்டை விட்டு ஓடி போவது இதுவும் பிரச்சனை கிடையாது என்பதை இந்த காட்சிகளை அடிக்கடி காண்பிக்க, அதை அடிக்கடி பார்க்க என்னாகும்? நம்மையே அறியாமல் அந்த சிந்தனை நம்முடைய உள்ளத்திலே புகுந்துவிடும். அடுத்து அதே காரியத்தை நடைமுறைப்படுத்தும் பொழுது அது பெரிய ஒரு விஷயமாகவே தெரியாது, அது பெரிய ஒரு குற்றமாக, பெரிய ஒரு பாவமாகவே தெரியாது. எனவே தான் இந்த அற்ப சுகத்துக்காக வேண்டி இன்று எத்தனை முஸ்லிம் பெண்கள், கல்லூரிகளில் படிக்கக்கூடிய எத்தனை முஸ்லிம் மாணவிகள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுகிறார்கள் இந்த அற்ப விஷயத்துக்காக வேண்டி. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான், அரஅயித அஃபரஅயித மன் இத்தகத இலாஹஹு ஹவா, தன்னுடைய மனோ இச்சையை தனக்கு கடவுளாக ஆக்கி கொண்டவனை நபியே நீர் பார்த்தீரா? அல்லாஹ் சுப்ஹானஹு என்ன கேட்கிறான், தன்னுடைய மனோ இச்சையை தனக்கு கடவுளாக யார் ஆக்கி கொண்டானோ அப்படிப்பட்ட நபரை நபியே நீர் பார்த்தீரா? மனோ இச்சை எது என்ன சொல்கிறதோ அதை எப்படியே கேட்டு நடப்பது, இது அல்லாஹ் சொன்னால் கேட்டு நடப்பது கட்டாயம் என்று நாம் நம்பிக்கை கொள்வது போல் மனோ இச்சை எது சொல்கிறதோ அதன் பிரகாரம் நடப்பேன். அந்த மனோ இச்சை இந்த அற்ப சுகத்துக்காக வேண்டி காதலித்தவனோடு ஓடி போவதற்காக வேண்டி மார்க்கத்தை விட்டுவிடு என்று சொன்னாலும் அதை எப்படி கேட்டு நடப்பது? இது என்னது? அந்த மனோ இச்சையை கடவுளுடைய இடத்தில் வைப்பதற்கு சமம். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், மனோ இச்சையை தனக்கு கடவுளாக ஆக்கி கொண்டவனை நபியே நீர் பார்த்தீரா? எனவே அன்பானவர்களே, மக்களை குறிப்பாக இளைஞர்களை, வாலிபர்களை இஸ்லாத்தை விட்டு தூரமாக்குவதற்கு இந்த எதிரிகள் பயன்படுத்தக்கூடிய ஒரு சதிதான், ஒரு ஆயுதம்தான் இந்த மனோ இச்சை. இரண்டாவது ஒரு முக்கியமான விஷயம்தான் சுபஹாத் என்று சொல்வார்கள், மார்க்கம் தொடர்பான சந்தேகங்களை நம்முடைய உள்ளத்தில் போடுவது. குறிப்பாக இளைஞர்களை, வாலிபர்களை மார்க்கம் தொடர்பாக தேவையில்லாத சந்தேகங்களை போட்டு எந்த வழிமுறையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களை விட்டு சென்றார்களோ
அந்த மார்க்கத்தை விட்டு, அந்த மன்ஹஜ், அந்த வழிமுறையை விட்டு, அந்த கொள்கையை விட்டு அவர்களை தூரமாக்குவது, இதுவும் அவர்களுடைய சதி. எனவே அன்பானவர்களே, இஸ்லாத்தில் முதன் முதலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த கொள்கையில், எந்த வழிமுறையில் சஹாபா பெருமக்களை விட்டு சென்றார்களோ அந்த மரபு வழியை விட்டு விலகி சென்ற கூட்டங்கள் என்று பார்த்தால், அத்தனை கூட்டங்களுக்கு பின்னாலும் இந்த எதிரிகளுடைய சதி இருந்திருக்கிறது என்பதை வரலாறு மூலமாக நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். முதன் முதலாக சரியான கொள்கை விட்டு வழிகட்டு போன ஒரு கூட்டம் தான் ஹவாரிஜ். அந்த கூட்டத்துக்கு பின்னால் அப்துல்லா பின் சபா என்கிற ஒரு யகுதியுடைய கைதான் இருந்தது. அதற்கு அடுத்தபடியாக வழிகட்ட கூட்டம் என்று சொன்னால் ஷியா ராஃபிதா என்கிற கூட்டம். அந்த கூட்டத்துக்கு பின்னாலும் அதே அப்துல்லா பின் சபாவுடைய முயற்சிகள் தான் இருந்தது. அடுத்த காலகட்டத்தில் சஹாபா பெருமக்களில் அபு ஹுரைரா, அப்துல்லா பின் அப்பாஸ், இப்னு உமர், ஜாபிர் பின் அப்துல்லா, உக்பா பின் ஆமீர், இந்த சஹாபா பெருமக்கள் எல்லாம் உயிரோடு இருந்த காலகட்டத்திலேயே வழிகட்டு போன இன்னொரு கூட்டம் தான் கதரியா என்கிற கூட்டம். விதியே கிடையாது என்று விதியை ஏற்க மறுத்த கூட்டம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் சொல்கிறார்கள், ஈமான் என்று சொன்னால் அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வது, மலக்குமார்களை நம்பிக்கை கொள்வது, வேதங்களை, நபிமார்களை, மறுமையினாலை, நல்ல கெட்ட விதியை நம்பிக்கை கொள்வது என்று ஈமானுடைய அம்சங்களில் அடிப்படைகளில் ஒரு அடிப்படையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விதியை குறிப்பிடுகிறார்கள். ஆனால் இந்த கூட்டமோ விதி இல்லை என்று விதி ஏற்க மறுத்த கூட்டம். அந்த கூட்டத்தை உருவாக்கியவன் யார்? வரலாற்றிலே அறிஞர்கள் பதிவு செய்கிறார்கள், அநேகமாக சன்சுவை என்கிற ஒரு நசராணி. அந்த நசராணியிடம் படித்த, அந்த நசராணியுடைய அந்த சிந்தனையை ஏற்றுக்கொண்ட மஅபத் அல் ஜுஹனி என்பவனால் உருவாக்கப்பட்ட கூட்டம் தான் இந்த கதரியா என்கிற கூட்டம். பாருங்கள், ஏதோ ஒரு விதத்தில் அந்த கூட்டத்தின் அடிப்படை என்பது ஒரு முஸ்லீம் அல்லாதவன் இடத்தில் போய் சேர்கிறது. அதேபோல் தான் அந்த காலத்தில் உருவாகி இன்னொரு கூட்டம் தான் ஜபரியா என்கிற கூட்டம். அந்த கூட்டத்தை உருவாக்கியவன் ஜஹம் பின் சஃப்வான் என்பவன். அவன் ஜஹத் பின் திர்ஹம் என்பவனிடம் இந்த சிந்தனை பெற்றுக்கொண்டான். அந்த ஜஹத் பின் திர்ஹமுக்கு ஒரு நசரானியோடு தொடர்பு இருந்தது. இப்படி அன்பானவர்களே, ஆரம்பத்தில் தோன்றிய கூட்டங்கள் என்று பார்த்தால் அந்த சிந்தனையை, தவறான சிந்தனை அவர்களுக்கு கொடுத்தவர்கள் யாரோ ஒரு கூட்டத்தினர்கள் என்பதை நம்மால் பார்க்க முடியும். சமீப காலகட்டத்தில் என்று எடுத்துக்கொண்டால் இந்த காதியானி என்கிற கூட்டத்தை உருவாக்கியவர்கள் யார்? இஸ்லாத்தின் எதிரிகள். எனவே யார் மனோ இச்சையை அதிகமாக பின்பற்றி வழிகட்டில் போகவில்லையோ அந்த மக்களை வழிகெடுப்பதற்காக அந்த எதிரிகள் பயன்படுத்தக்கூடிய இரண்டாவது வழிதான் என்னது? மார்க்கம் தொடர்பாக அவர்களுடைய உள்ளங்களில் சந்தேகத்தை போடுவது, சஹாபா பெருமக்களுடைய வழியை விட்டு எப்படியாவது அவர்களை தூரமாக்குவது. அந்த வழியில் சிக்கிய ஒரு பெரிய கூட்டம் தான், இளைஞர்களுடைய பெரிய ஒரு கூட்டம் தான் யார்? சஹாபா பெருமக்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த விஷயத்துக்கு இதுதான் மார்க்க அடிப்படை என்று சொல்லி எந்த அடிப்படைகளுக்கு அதிக முக்கியத்துவம் தந்தார்களோ அந்த விஷயத்துக்கெல்லாம் முக்கியத்துவம் தராமல், செகண்டரியாக வரக்கூடிய விஷயங்களுக்கு, அடுத்த கட்டத்தில் வரக்கூடிய சில விஷயங்களுக்கு இதுதான் மார்க்க அடிப்படை, இதுதான் இஸ்லாத்தின் அடிப்படை என்று சொல்லி எந்த விஷயத்தை மார்க்கம் அடிப்படை என்று சொல்லவில்லையோ அந்த காரியத்துக்காக வேண்டி நினைச்சுகிறார்கள், இயக்கங்களை உருவாக்குகிறார்கள், மக்களை ஒன்று சேர்க்கிறார்கள், அந்த விஷயத்துக்காக வேண்டி பிறரை நேசிக்கிறார்கள், அந்த அடிப்படையை வைத்தே பிறரை வெறுக்கவும் செய்கிறார்கள். மார்க்கத்தின் அடிப்படை என்பது ஏகத்துவ கொள்கை. அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை என்கிற இந்த ஏகத்துவ கொள்கை தான் மார்க்கத்தின் அடிப்படை. எனவேதான் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சம்பவத்திலே, ஒரு நேரத்திலே ஆவேசப்பட்டார்கள். அப்போது ஆவேசப்பட்ட அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூல் அவர்கள் பார்த்து, அலி அரிஸ்லிக், மெதுவாக, அவசரப்பட வேண்டாம், ஆவேசப்பட வேண்டாம், அலி அரிஸ்லிக், நீங்கள் அங்கு சென்ற பிறகு முதன் முதலாக அந்த மக்களை அல்லாஹ் ஒருவனை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை என்கிற இந்த கொள்கையின்பால் அலையுங்கள், அவர்களுக்கு மார்க்கத்தை எடுத்துரையுங்கள், உங்களுடைய பேச்சை கேட்டு ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலும் லா யஹ்தி அல்லாஹு பிக ரஜுலன் வாஹிதா கைரும் லக மின் ஹுமுரின் நஅம், ஒருவர் ஹிதாயத்துக்கு வருவதும் உங்களுக்காக சிவப்பு ஒட்டகங்களை விட சிறந்தது என்று ரசூலுகள் சொன்னார்கள். எனவே ஏகத்துவ கொள்கை எடுத்துச் சொல்வதுதான் அடிப்படை. ஆனால் அந்த அடிப்படையை விட்டுவிட்டு ஏதோ ஆட்சி அதிகாரத்தை நிறுவுவதுதான் நம்முடைய அடிப்படை, மார்க்கத்தின் அடிப்படையை ஆட்சி அதிகாரத்தை கொண்டு வருவது என்கிற பெயரில் ஒரு பெரிய இளைஞர்களுடைய கூட்டம் வழிகட்டில் சென்று கொண்டிருக்கிறது. அடிப்படைகளுக்கு நேரத்தை ஒதுக்காமல், அதை குறித்து பேசாமல், அடிப்படை இல்லாத ஒரு விஷயத்துக்காக தன்னுடைய அதிகமான நேரங்களை, முயற்சியை செலவு செய்வது, இப்படியெல்லாம் வழி தவறி செல்கிறார்கள். இந்த எல்லாத்திற்கும் காரணம் என்ன?
நம்மை தவறாக வழிநடத்தக்கூடிய மக்கள். எனவே அன்பானவர்களே, இந்த மாநாட்டின் நோக்கம் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், இந்த விஷயங்களையெல்லாம் கவனத்தில் கொண்டு மனோ இச்சை என்கிற ஃபித்னாவிலும் நம்முடைய இளைஞர்கள் விழுந்து விடாமல், சுபஹாத் என்கிற சந்தேகங்கள் என்கிற ஃபித்னாவிலும் விழுந்து விடாமல், அவர்கள் நபிகள் நாயகம் எந்த வழியில் சஹாபா பெருமக்களை விட்டு சென்றார்களோ அந்த வழியில் பயணிக்க வேண்டும் என்று சொன்னால், அதற்கு ஒரே வழி தூய இஸ்லாத்தை இளைஞர்களுக்கு நாம் போதிக்க வேண்டும். மக்களுக்கு பொதுவாகவே தூய இஸ்லாத்தை போதிக்க வேண்டும். அந்த தூய இஸ்லாத்தை நமக்கு எடுத்துச் சொல்பவர்கள் யார்? அறிஞர்கள், உலமா பெருமக்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து சொன்னானா இல்லையா? குர்ஆனிலே அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி காண்பித்து வேதத்தின் ஞானத்தின், அதாவது ஹதீஸ் உடைய கல்வியை போதித்து அவர்களை பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஒரு நபியை அல்லாஹ் அனுப்பியது அல்லாஹ் இறை விசுவாசிகள் மீது செய்த மிகப்பெரிய உபகாரம், மிகப்பெரிய அஹ்சான். எனவே நபி ஸல்லல்லாஹு அவர்களுக்கு அடுத்தபடியாக வேதத்தின் ஹதீஸுடைய ஞானத்தை போதித்து மக்களை பரிசுத்தப்படுத்தக்கூடிய இந்த வேலை செய்பவர்கள் யார்? உண்மையான உலமாக்கள். இனிமே அந்த உலமாக்களோடு மக்களை தொடர்பு படுத்தி இந்தந்த அறிஞர்களிடம் இருந்து தான் நீங்கள் மார்க்கத்தை எடுக்க வேண்டும், தூய மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அறிஞர்களோடு அவர்களை தொடர்பு படுத்தி சுத்தமான தூய்மையான இஸ்லாத்தை மக்களுக்கு போதிக்க வேண்டும். அந்த கல்வியை கொண்டு சீர்திருத்த வேண்டும். சுபஹாத் என்கிற ஃபித்னாவிலிருந்தும் பாதுகாக்க வேண்டும். ஷஹவாத் என்கிற மனோ இச்சைகளை விட்டும் அவர்களை பாதுகாக்க வேண்டும். ஒரு சிறந்த சமூகத்தை, ஒரு சிறந்த தலைமுறையை உருவாக்க வேண்டும் என்பதுதான் இந்த வகையான எல்லா முயற்சிகளுக்கான அடிப்படை நோக்கமாகும். எனவே அன்பானவர்களே, இந்த நோக்கத்தை புரிந்து இந்த மாநாடுகள் என்பது அவ்வப்போது நம்மை பூஸ்ட் செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள். மற்றபடி முறையாக மார்க்கத்தை கல்வி கற்றுக்கொள்வதற்கு கல்வி வகுப்புகளாக நாம் என்ன செய்ய வேண்டும்? கல்வியை தேட வேண்டும். எனவே ஆங்காங்கே இருக்கக்கூடிய குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலான மதரசாக்கள், மஸ்ஜிதுகள், அங்கு கல்வி வகுப்புகள் அதிகமாக நடத்தப்பட வேண்டும். சரியான கல்வியை அந்த பகுதியில் உள்ள இளைஞர்களுக்கு தொடர்ந்து போதிக்க வேண்டும். இதன் வழியாக மட்டும்தான் ஒரு நல்ல மாற்றத்தை நம்மால் பார்க்க முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை தருவானாக. நம்முடைய இந்த சிறந்த நோக்கத்தை, இந்த இலக்கை அடையக்கூடிய மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. இந்த காலத்தில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள், சுபஹாத் அல்லது ஷஹவாத் என்கிற மனோ இச்சைகள், இது தொடர்பான ஃபித்னாக்களை விட்டு அல்லாஹ் நம்மை, நம்முடைய ஈமானை பாதுகாத்து அருள் புரிவானாக. ஆமீன். வாஹுரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.